என் வளர்ச்சியை பார்த்து எனக்கு எதிராக சதி செய்யும் முன்னணி கதாநாயகிகள் நடிகை மீரா மிதுன் குற்றச்சாட்டு. சில படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. பிக் பாஸ் தமிழில் சீசன் த்ரீல கலந்துகிட்டதன் மூலமாக மக்கள்கிட்ட பரிச்சயமானாங்க மீரா மிதுன். மீரா மிதுனுக்கு பிக் பாஸ்ல எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் மிக விரைவில் வெளியே வந்துட்டாங்க. நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக சர்ச்சையான பதிவுகளை போட்டுட்டு இருப்பாங்க. தற்போது நடிகை மீரா மிதுன் ரசிகர்களோட ஆன்லைன்ல லைவ் சாட் பண்ணாங்க. வழக்கம் போல தனித்தானே சூப்பர் மாடல் பிரி நடிகை அப்படின்னு புகழ்ந்துட்டு இருந்தாங்க மீரா மிதுன். நெட்டிசன்கள் எல்லாரும் அவரை கிண்டல் செய்த போதும் அதை எதையும் பொருட்படுத்தாம தன்னோட ரெகுலர் ரொட்டீனான பதில் அளிச்சுட்டே இருந்தாங்க மீரா மிதுன். தற்போது தனது அரைநிர்வாண கவர்ச்சி புகைப்படத்தை தானே வெளியிட்டது குறித்தும் அந்த லைவ்ல பேசியிருக்காங்க மீரா மிதுன். எனக்கு இருக்கும் இந்த தைரியம் வேறு நடிகைகள் யாருக்குமே கிடையாது. இது போன்று அவர்களுக்கு நடைபெறும் போது பயந்து போய் அமைதியாக இருந்துடுறாங்க. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். என்னை பார்த்து மேலும் பல பெண்கள் இது போன்ற விவகாரத்தில் வெளியே வர வேண்டும். அதற்காகத்தான் அந்த புகைப்படத்தை வெளியிட்டேன் என மீரா தெரிவித்திருந்தார். நான் மிகவும் போல்டானவள், தைரியமானவள் அப்படிங்கிறதையும் ஆணித்தரமா சொன்னாங்க மீரா மிதுன். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த மீரா மிதுன், மூன்று படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் தமிழில் தற்போது நான் தான் முன்னணி நடிகை. எனக்கு இருக்கும் புகழ் மற்ற நடிகைகளுக்கு கிடையாது. அதனாலேயே எனக்கு எதிராக அவர்கள் சதி செய்கிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் முடித்து விட்டு நான் நிச்சயம் வெளியே வருவேன் என்று சொல்லியிருக்காங்க. இதற்கு நெட்டிசன்கள் அவரோட தன்னம்பிக்கையை பார்த்து பாராட்டுறதா இல்ல அவரை பார்த்து பரிதாபப்படுறதா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. இருப்பினும் மீரா மிதுன் தினந்தோறும் சர்ச்சை பதிவுகளை போட்டுட்டே இருக்காங்க. அடுத்து என்ன போட போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த விஷயத்தை இப்பவே மறந்துடலாம். நடிகர் விஜய் அஜித் ரசிகர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த நடிகர் விவேக். உலக அளவில் மக்களை அச்சுறுத்தி வரும் கொரோனா, இந்தியாவிலும் ஊரடங்கு காரணமாக மக்கள் வீடுகளில் முடங்கியிருக்கிறார்கள். பல தொலைக்காட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு புதிய படங்களை ஒளிபரப்பி ரசிகர்களை கவர்ந்து வருகின்றன. அதில் அதிகமாக அஜித் விஜய் படங்களை ஒளிபரப்பி வருகின்றனர். இதில் விஜய் மற்றும் அஜித் படங்கள் திரையிடும் போதெல்லாம் அவர்களுடைய ரசிகர்கள் சம்பந்தப்பட்ட படத்தை ஹேஷ்டாக் போட்டு ட்விட்டரில் ட்ரெண்டாக்கி வருகின்றனர். இதில் இரண்டு தரப்பிற்கும் இடையே போட்டியும் மோதலும் நடைபெற்று வரும். ஒருவரை ஒருவர் மோசமான வார்த்தைகள் திட்டிக் கொள்கின்றனர். அவர்கள் பதிவிடும் ட்விட்டுகளில் சம்பந்த திரைப்படங்களில் அந்த அஜித் விஜய் கூட நடித்த மற்ற நடிகர்களையும் டாக் செய்து விடுகின்றனர். இந்த நிலையில் இது குறித்து ட்வீட் செய்துள்ள நடிகர் விவேக், எனது நண்பர்களான அஜித், விஜய் மற்றும் எந்த ஒரு நடிகரையும் தனி நபரையும் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்யும் எதிர்மறை பதிவுகள் நான் விரும்புவதில்லை. என்னை டாக் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மீறி டாக் பண்ணினால் பிளாக் பண்ணிவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நேர்மறை பதிவுகளுக்காக நான் ட்விட்டரை பயன்படுத்துகிறேன். வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் ஆரோக்கியம் முக்கியம். இதுவே நீங்கள் தற்போது கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்று எச்சரித்துள்ளார். அது மட்டுமின்றி திரைப்படங்களை திரைப்படங்களாகவே பார்க்க வேண்டும். அதில் உள்ள நட்சத்திரங்களை வைத்து சண்டை போட வேண்டாமே என்று தனது அன்பான வேண்டுகோளை வைத்துள்ளார் நடிகர் விவேக்.